மணி ஏழாவது கொரட்டு விட்டு தூங்க மௌலி எழுந்துரு மணியாவது மணி ஏழாவதுல அம்மானுக்கு லீவு தானே பத்து மணிக்கு எழுந்திருக்குமா ஏமா இருப்பற சரி விடு நம்ம பொண்ணு லீவில் தானே தூங்குறான் மீதி நேரம்லாம் காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போவா வருவா டியூஷன் போவா படிப்பா இதே தானே போகுது லீவில் தானே தூங்குறேன் எங்கேயா தூங்கட்டும் போ நம்மளுக்கு நீ பிறந்த நாள் ஒரு விஷ் கூட மணல மௌலி செல்லம் தூங்குடா செல்லம் நான் உன்னை பத்து மணிக்கே எழுப்புறேன் சரிங்கம்மா அம்மா போயிட்டாங்க போல இன்னைக்கு அவங்களை பார்த்து நீ சர்ப்ரைஸ் ஏதோ கொடுத்தே ஆகும் அம்மாவுக்கு என்ன பண்ணா என்ன பண்ணா ஒன்றும் புரியலையே சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் யோசிப்போம் ஏ அனிதா இன்னைக்கு நம்ம அம்மாவுக்கு பர்த்டே ஆனால் என்ன பண்ணலாம் நீயே சொல்லு ஆமாம் இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே நான் மறந்தே போயிட்டேன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல என்ன கிஃப்ட் தரலாம் நீ சொல்ல மொழி நம்ம அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது கிஃப்ட் தரணும் அவங்களாம் இது வரைக்கும் யோசிக்காத அளவு கிஃப்ட் தரணும் என்ன பண்ணான்னு தெரியல எனக்கு அவங்களுக்கு போயிட்டு போகணுமா வேணாம் டெய்லி தானே அவங்க கோயிலுக்கு போகிறாங்க ட்ரெஸ் எடுத்து தரலாமா ஷாப்பிங் கிட்ட போகலாமா ஷாப்பிங்கா நானும் வரேன் எனக்கும் வாங்கி தெரியா அம்மாவுக்கு தானே பர்த்டே அவங்களுக்கு தானே ட்ரெஸ்லாம் எடுக்கும் ஆனால் தான் ஷாப்பிங் போகலான்னு உனக்கு பர்த்டே சரி பரவாயில்ல நீ அம்மாவுக்கே எடுத்து கொடு அடுத்த மாதம் எனக்கு பர்த்டே வந்து நீ எனக்கு எடுத்து கொடுப்ப சரி முறைக்காத ஃபஸ்ட்டு அவங்க போய் சாரி ஒன்று எடுத்து வந்தலாம் சரி வா போகலாம் நம்ம வெளியில் பொறுத்த எப்படி அம்மாட்ட சொல்கிறது நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறேன்ட்டு நீ சொல்லிட்டு கிளம்பி நம்ம ரெண்டு பேரும் அந்த திருமலையிலேருந்து கிளம்பி ட்ரெஸ் எடுக்க போயிடலாம் ஓகே டன் அம்மா அம்மா எதுக்கு மொழி என்னை கூட்டிங்க இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டு நான் ஹோம் ஒர்க்லாம் பண்ணிட்டு வரேம்மா அம்மா எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வேலை இருக்குது நானும் போயிட்டு வரேம்மா சரி ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க இப்போ கூட எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ண தோணலை என் பொண்ணுங்களுக்கு சரி விடு நம்ம பசங்க நல்லா இருந்தா சார் தான் ஏன் அனிதா அந்த சாரி சூப்பராக இருக்கு வந்து பாருங்க மௌலி இந்த செட்டு தான் சாரி கலெக்ஷன்னா சூப்பராக இருக்கு வந்து பாருங்க ஐவா இந்த சாரி சூப்பராக இருக்குது அம்மா கலருக்கு சூப்பராக இருக்குல்ல ஆமாடிதா இந்த கலர் அம்மாவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கலர் அவங்க வச்சதே இல்லை சரி இதே நம்ம வாங்கி கொடுத்தலாமா அண்ணாச்சி அண்ணாச்சி சொல்லுமா நம்மளே அண்ணாச்சி இல்லை சேர்ஜி சேர்ஜியா அரே சேர்ஜி இந்த சாரியை பிக்கப் பண்ணுங்க நம்மளுக்கு ஒரு சாரி போதுமா அரே சேர்ஜி போதும் இதோட வேலை என்ன சேர்ஜி 9999 ரூபா 99 பைசா என்னது சரி பேக் பண்ணுங்க சச்சி சரி சரி எங்க சேர்த்து நம்ம எங்க போறோம் கேக் ஷாப்புக்கு போ கேக் ஷாப்புக்கு வந்தாச்சு எந்த கேக் சூஸ் பண்ணலாம் நீ சொல்லு மௌலி அக்கா அந்த பிங்க் ஒயிட் போட்ட மாதிரி ஹாப்பி பர்த்டே போட்டு பாருங்க அது நல்லா இருக்கு அது சூஸ் பண்ணிப்போமா சரி மௌலி அதே சூஸ் பண்ணு கடைக்காரண்ணே கடைக்காரண்ணே நீ மாலுக்கு போ நான் அம்மா வச்சுட்டு வரேன் ஓகே அம்மா அம்மா ஏன் நீ தக்கூட்டிங்க என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி பிங்க் கல்யாணம் வாமா போயிட்டு வந்துடலாம் நீ மட்டும் போயிட்டு வாமா நான் அம்மா வரணும் அதெல்லாம் முடியாது நீ வா சரி மாது கிளம்புறேன் மௌலி அங்கெல்லாம் ரெடியாக இருக்குதா அம்மா கிளம்பிட்டாங்க இதை இட்டுட்டு வர வேண்டாம் அங்கெல்லாம் ரெடியாக இருக்கா நீ இட்டுட்டு வாக்க சீக்கிரம் அம்மா ரெடியாம்மா இதோ ரெடி ஆகிட்டு மாதோ வந்துட்டேன் என்னதுக்கா கல்யாணம்னு சொன்னேன் ஒரு ஜாடை கொடுங்கானா அதாம்மா எனக்கும் தெரிய மாட்டேங்குது சரி மடவகம் தான் மேலே தான் கூட்டியிருக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரொம்ப நன்றி மக்களே
எனக்கு பிறந்தநாளும் உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுடைய பிறந்தநாள் எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுட்டு ஒன்று ஒன்றா செஞ்சு எங்களுக்கு வாழ்த்துறியே. உன் பிறந்தநாள் எங்களுக்கு ஞாபகம் இருக்காதம்மா? நான் கூட மறந்துட்டோம் சுமதி, ஆனால் நம்ம பிள்ளைங்க தான் உன் பிறந்தநாள் என்கிட்ட சொல்லி இந்த மண்டபத்துக்கு வர சொன்னாங்க. ட்ரெஸ்ஸு கேக்கு எல்லாமே அவங்க தான் சூஸ் பண்ணாங்க, அவங்க தான் வாங்கினாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மக்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மக்களே. சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டே டைம் வர்த்தாதீங்க, போய் சேலம் மாத்திட்டு வந்து கேக்கு வெட்டுங்க, அப்பதான் எனக்கு ஒரு பீஸ் தருங்க, நான் ருசிக்கலாம். அம்மா ரூம்ல சாரி இருக்கு, போய் மாத்திட்டு வந்துருக்குமா? சரி மக்களே. சுமதி, இந்த சாரில நீ ரொம்ப அழகா இருக்க சுமதி. அம்மா கேக்க வெட்டுமா பிள்ளைங்களா? என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் நான் நினைச்சு கூட பாக்கல பிள்ளைங்களா. எங்களுக்கு எல்லாமே நீதாம்மா, எங்களுக்காக எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து செய்கிறேன், ஒன்றை மறக்கமாமானுங்க. எங்கள் பிறந்த நாள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு புது துணி எடுத்து கேக்கு வாங்கி வெட்டி கொண்டாடுறிய சிறப்பாக, நான் உங்களை மறக்கணாமா? பிள்ளைங்களாம் எனக்கு அழுகையாக வருது, இருந்தாலும் என் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஆண்டி. அப்போ அந்த சந்தோஷத்தோட கேக்க வெட்டுங்க ஆண்டி, கேக்க கொடுக்க மாட்டீங்க போல. ரொம்ப நன்றி மக்களே, கேட்க விட்டுமா.